சோசியல் மீடியாவில் கடந்த சில நாட்களாக அஜித் ரஜினி இவர்களது படமான பேட்டையா விஸ்வாசமா அப்படின்ற சண்டை அவர்களுடைய ரசிகர்களிடையே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி இப்போ பூதாகரமாக ஆன்லைனில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அசிங்க அசிங்கமாக திட்டி கமெண்ட்களை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. என் படம் தான் ஹிட்டு, உங்கள் படம் செம்ம ஃப்ளாப்பு, செம்ம போரு, எங்கள் படத்துக்கு தான் தியேட்டர் அதிகம், எங்கள் படத்துக்கு தான் கூட்டம் அதிகம்ட்டு மாற்றி மாற்றி திட்டி தீத்துட்டு இருக்காங்க. இதில் இது போதுன்னு பத்தாததுக்கு அஜித்க்கு நேரடி ஆப்போனன்ட் ஹீரோவான விஜய் ரசிகர்களும் ரஜினியுடைய பேட்டைக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக பேட்டை விஸ்வாசம் படத்துடைய ரிசல்ட் பார்த்தோன்னா விஸ்வாசம் படம் பேட்டை அளவுக்கு இல்லை, இந்த ரேஸில் பேட்டை தான் உண்மையான வெற்றி அப்படின்றது தான் உண்மை. ஸோ அஜித்தை தாக்க நாலாபுறமும் ஒரு டீம் ரெடி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுடைய ஃபேன் பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜித்க்கு சமீப காலமாக எந்த ஒரு பெரிய ஹீரோவுக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் உண்டாயிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா முன்னெல்லாம் அஜித் படம் சுமாராக இருந்தாலோ அல்லது படம் நல்லா இல்லைன்னா அஜித் ஃபேன்ஸே படம் மொக்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சமீப காலமாக தான் அஜித் படம் நல்லா இல்லைன்னா கூட சூப்பர் அட்டகாசமாக இருக்குது, கிளைமேக்ஸ் நல்லா இருக்குன்னு எதையாச்சும் ஒரு பொய் சொல்லிட்டு போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் ரிலீஸ் அப்போ அஜித் ரசிகர்கள் பண்ண அட்டகாசம் ஏகப்பட்ட சின்ன சின்ன தவறுகள் செய்கிறதுலேருந்து அது எக்ஸ்ட்ரீமாக போய் படம் பார்க்கறதுக்கு டிக்கெட் காசு கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய அப்பாவே கத்தியில் குத்தி கொலை பண்ணுற அளவுக்கு தீவிரமாக ஆயிட்டாங்க. பாண்டிச்சேரியில் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறேன்னு அதில் 10 பேர் மேலே ஏறி பால் ஊற்றும்போது கட் அவுட் பிதுங்கி அப்படியே கீழே விழுந்ததில் கிட்டத்தட்ட 7 பேருக்கு மேலே படுகாயம். விஸ்வாசம் தியேட்டருக்குள்ள படத்தை உட்காந்து பார்க்கறதுக்கு சீட்டு பிடிக்கிறதுக்கு நடந்த சண்டையில் தன்னுடைய நண்பன் என்று கூட பாராமல் கத்தியால் குத்திய இளைஞன்ட்டு இந்த மாதிரி அஜித் ஃபேன்ஸ் ஏகப்பட்ட அட்ராசிட்டியில் ஈடுபட்டாங்க. எல்லாத்துக்கு மேலே உச்சகட்டமாக அஜித் ஃபேன்ஸ் ஒரு 100 பேர் அஜித்தோடைய ஃபோட்டோ அண்ட் பேனரோட ஒன்னா பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. எப்பவுமே அஜித் இதெல்லாம் பார்த்து கண்டும் காணாமல் இருந்துருவாரு. ஆனால் இந்த தடவை ரசிகர்கள் எல்லை மீறி போனதாலேயும் உண்மையான அஜித் விசுவாசிகள் அஜித்கிட்டே போய் நீங்கள் இந்த தடவை இதை தட்டி கேட்கலனா இதுக்கப்புறம் நடக்கிற இதனுடைய பின்விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும், ஸோ இந்த இடத்துல இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கன்ட்டு அஜித்துக்கு நல்ல அறிவுரை கூறியிருக்காங்க. அதன் விளைவாக அஜித் என்றுமே இல்லாமல் தன்னுடைய கருத்தை அவருடைய லெட்டர் பேட் மூலம் தன்னுடைய சொந்த கையெழுத்திட்டு எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் அனுப்பிச்சிருக்காரு. படம் ரிலீஸ் அப்போ தியேட்டரில் பண்ண அட்டகாசத்தாலேயே கிட்டத்தட்ட 50% மேலே அவருக்கும் வந்துடுச்சு. மேலும் பிஜேபின்ற ஒரு கட்சியில் அவருடைய ஃபேன்ஸ் போய் சேர்ந்ததில் இதுக்கு மேலே தன்னால் பொறுக்க முடியாதுன்ட்டு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து தன்னுடைய கருத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு பொதுமக்களுக்கு. அது என்னன்னா, வணக்கம் பலர், நான் தனிப்பட்ட முறையிலோ அல்லது நான் சார்ந்த திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் தீர்மானமாக உள்ளவன் என்பது அனைவருக்கும் அறிந்ததே. என்னுடைய தொழில் சினிமாவில் நடிப்பது மட்டுமே என்பதை நான் தெளிவாக புரிந்து வைத்திருப்பதே இதற்கு காரணம். சில வருடங்களுக்கு முன்னர் என் ரசிகர் இயக்கங்களை நான் கலைத்ததும் இந்த பின்னணியில்தான். என் மீதோ, என் ரசிகர்கள் மீதோ, என் ரசிகர் இயக்கங்களின் மீதோ எந்த விதமான அரசியல் சாயம் வந்துவிடக் கூடாது என்று நான் சிந்தித்ததன் சீரிய முடிவு அது. என்னுடைய இந்த முடிவுக்கு பிறகு கூட சில அரசியல் நிகழ்வுகளுடன் என் பெயரையோ என் ரசிகர் பெயரையோ சம்பந்தப்படுத்தி ஒரு சில செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. தேர்தல் வரும் இந்த நேரத்தில் இத்தகைய செய்திகள் எனக்கு அரசியல் ஆசை வந்துவிட்டதோ ஐயப்பாட்டை பொதுமக்களிடையே விதைக்கும். இந்த தருணத்தில் நான் அனைவருக்கும் தெரிவிக்க விழைவது என்னவென்றால், எனக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியல் ஈடுபாட்டில் எந்த ஆர்வமும் இல்லை. ஒரு சராசரி பொதுஜனமாக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே எனது உச்சகட்ட அரசியல் தொடர்பு. நான் என் ரசிகர்களை குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவு அளியுங்கள் என்றோ வாக்களியுங்கள் என்றோ எப்பொழுதும் நிர்பந்தித்தது இல்லை, நிர்பந்திக்கவும் மாட்டேன். நான் சினிமாவில் தொழில்முறையாக வந்தவன். நான் அரசியல் செய்யவோ மற்றவர்களிடம் மோதவோ இங்கு வரவில்லை. என் ரசிகர்களுக்கும் அதையே தான் நான் வலியுறுத்துகிறேன். அரசியல் சார்ந்த எந்த ஒரு வெளிப்பாட்டை நான் தெரிவிப்பதில்லை. என் ரசிகர்களும் அவ்வாறே இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். சமூக வலைதளங்களில் தரமற்ற முறையில் மற்ற நடிகர்களை விமர்சகர்களை வசைப்பாடுவதை நான் என்றுமே ஆதரிப்பதில்லை. நம்மை உற்று பார்க்கும் இந்த உலகம் இத்தகைய செயல்களை மன்னிப்பதில்லை. அரசியலில் எனக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு உண்டு. அதை நான் யார் மீதும் திணிப்பதில்லை. மற்றவர்கள் கருத்தை என் மேல் திணிக்க விட்டதும் இல்லை. என் ரசிகர்களிடம் இதையே தான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் அரசியல் கருத்து உங்களுடையதாகவே இருக்கட்டும். என் பெயரையோ என் புகைப்படமோ எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் இடம்பெறுவதை நான் சற்றும் விரும்புவதில்லை. எனது ரசிகர்களிடம் எனது வேண்டுகோள் என்னவென்றால், நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் மாணவர்கள் தங்களது கல்வியில் கவனம் செலுத்துவதும், தொழில் மற்றும் பணியில் உள்ளோர் தங்களது கடமையை செவ்வன செய்வதும், சட்டம் ஒழுங்கை மதித்து நடந்து கொள்வதும், ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைப்பதும், வேற்றுமை கலந்த ஒற்றுமை இருப்பதும், மற்றவர்களுக்கு பரஸ்பர மரியாதை செலுத்துவதும்,
ஆகியவைதான். அதுவே நீங்கள் எனக்கு செய்யும் அன்பு. வாழு, வாழ விடு என்றும் உண்மையுடன் அஜித் குமார். இந்த மாதிரி அஜித் தன்னுடைய கருத்தை இதுவரைக்கும் வெளிப்படையா எப்பவுமே சொன்னதில்லை. இந்த கடிதத்தின் மூலம் அஜித் எல்லா விதமான சர்ச்சைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் தான் சொல்லணும். இந்த லெட்டர்ல கிட்டத்தட்ட எல்லா விதமான விஷயத்தையும் கவர் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. அவ்வளோ டீட்டெயிலான லெட்டரா இது இருக்கு. இந்த லெட்டர் பேட் மூலம் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, அஜித்க்கு பிஜேபி கட்சி மேல வெறுப்பு இருக்கோ இல்லையோ, அந்த கட்சி பிடிக்குதோ இல்லையோ, ஆனா இப்படி ஒரு லெட்டர் எழுதி பொதுமக்களுக்கு இதை பப்ளிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்கு முக்கிய காரணமே அந்த பிஜேபி கட்சி தான். கஞ்சிக்காக கடல கூட தாண்டுவேன், வானமில்ல வாங்க பேரம் கடவுளோட பேசுவேன்.